தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்கல்வித்துறையிலிருந்து கல்லூரி கல்வி இயக்ககம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் பதிவாளர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களும் மாணவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டும் விதமாக மேலங்கி அணிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர்களுக்கிடையே வேறுபாடுகளை ஏற்படுத்தாதவாறு சீருடை போன்ற கண்ணியமிக்க ஆடைகளை அணிய வேண்டும் என்றும் உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பேராசிரியர்கள் தங்கள் உடல் அமைப்பை வெளிக்காட்டாதவாறு மேலங்கியை அணிய வேண்டும் எனவும் உயர்கல்வித்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயர்கல்வித்துறையிலிருந்து கல்லூரி கல்வி இயக்ககம், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் மற்றும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் பதிவாளர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் பாண்டியராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சிந்துஜா. இந்த உயர்கல்வித்துறையில் இருந்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களின் பதிவாளர்களுக்கும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம், கல்லூரி கல்வி கல்வி இயக்ககம் ஆகியவற்றிற்கு ஒரு கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களிடமிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டும் விதமாக மேலங்கி அணிய வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க ஆடைகளை, அதாவது தங்களது உடலமைப்பை வெளிக்காட்டாதவாறு கண்ணியமிக்க அந்த ஆடைகளை அணிய வேண்டும் எனவும், பேராசிரியர்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் ஏதும் இல்லாதவாறு சீருடை போன்ற அந்த மேலங்கியை அணிய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண் விரிவுரையாளர்களுக்கு இந்த ஓவர் கோட் போன்ற அந்த மேலங்கியானது அணியப்பட வேண்டும் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிந்துஜா.